இப்போ சாமிக்கு பட்டு குடுக்கறத கூட அத்த உங்க கையால குடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நாளா சுபத்ராமா, இப்ப அந்த ஆதிரா, இந்த பிறவில உங்களை ராணியா பாப்பங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. என் பிள்ளைங்களும் இந்த வீட்டோட வாரிசுதான், ஆனா ஒரு நாளும் சாரதத்தை என் பிள்ளைங்கள அப்படி பாக்கணும் இப்படி பாக்கணும்னு நான் கனவு கண்டதே கிடையாது. அத பத்தி நான் கவலைப்பட்டதும் கிடையாது. ஆனா நீங்க அப்படி இல்லல, உங்களுக்கு எவ்வளவு கனவும் ஆசையும் இருந்துச்சு. உங்க கனவு லட்சியம் எல்லாத்தையும் கால போட்டு மிதிச்சுட்டு எல்லாரும் தாண்டி போயிட்டாங்களே. என் லட்சியத்தை யாராவது அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவங்கதான் அழிச்சு போவாங்க. அது எப்படி அண்ணி? என்னண்ணி நீங்க இவ்ளோ டென்ஷன்லயே வாழைப்பழம் சாப்பிட போறீங்க? ஏய், இது திங்கிறதுக்கு இல்ல, அந்த ஆதிராவோட திமிரை அடக்கிறதுக்கு. அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் நினைச்சா, என் பையன் கூட உட்காந்து திருக்கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறாளா? அவ திமிரை இன்னைக்கு அடக்கி காட்டுறேன். இந்த அகல்யாணி என்ன வாழைப்பழத்தோட யுத்தத்துக்கு போறாங்க? என்னமோ ஆதிரோட திமிரை அடக்குறேன்னு சொன்னீங்க, இப்ப பாத்தீங்களா காணோம். முருகன் திருக்கல்யாணத்துக்கு கொண்டு வந்த பட்டு புடவை தாலி கீழே விழுந்துட கூடாதுன்னு திருமாரம் புடிச்சான், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ இவ்ளோ கேவலமா பேசுற?
சிட்டில ஹை ஹீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருந்த பிள்ளைக்கு இப்படி பாவாட தாவணி போட்டு பொறுப்பெல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஆகும்னு சொன்னா எங்க அம்மாக்கு புரிஞ்சாதானே? இப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம வீட்டு பிரச்சனைய ஊர் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாரும் வேடிக்கை பாக்கணுமா உனக்கு? அதானே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னையே குறை சொல்லுங்க. முதல்ல நான் பெத்த புள்ள எனக்கு மரியாதை கொடுத்தாதானே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. மா, ப்ளீஸ் மா. கா, கொஞ்சம் தயவு செய்து சும்மா இருக்கியா? சாமி கும்பிடுற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீங்க வாங்க போலாம். இந்தாங்க வாங்க. வா போலாம். ஐயோ முருகா, நாளுக்கு நாள் என் மனசுல சந்தேகமும் பயமும் அதிகமாயிட்டே போகுதே. சுபத்ரா வாழ்க்கையில வெண்ணிலா வந்த மாதிரி என் பையன் வாழ்க்கையில ஆதிரா வந்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான்ப்பா எதுவும் நடக்காம பாத்துக்கணும். சாரதா, இன்னைக்கு சாமிக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை எல்லாம் ஆதிரா கரெக்டா செஞ்சிருவாளா? இல்ல, அகல்யா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, ஆதிரா அதெல்லாம் சரியா செய்வா. அது இல்ல சாரதா, என் பயம் எல்லாம் என்னன்னா, ஏதாவது தப்பு நடந்தா அந்த முருகன் மன்னிச்சாலும் நீ மன்னிக்க மாட்டல்ல? ஆதிரா மேல கோவப்பட்டுருவியே. அதான். நீங்க என்னங்க பேசுறீங்க? நம்ம கையில என்னங்க இருக்கு? அந்த முருகன் நினைக்கிறது தானே நடக்கும். அதுவும் இது அவனோட கோவில், அவன் எல்லாமே பாத்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சாரதா, நீ இப்படி பேசுறத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமிக்கு திருக்கல்யாணம் பண்றதுக்கு நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணனும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. வாங்க போலாம். கொஞ்சம் பொறுமையா யோசிக்கணும். சூப்பர் காவேரி, வா. சரி போய் விளையாடு. சரி வா, போலாம். வா. ஏ வா வா, நான் பிடிக்கிறேன், நீ ஓடு. சொல்லு சாரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீங்க வர வேண்டாம். ஏற்கனவே உன்னோட பைக்க பார்த்து எல்லாரும் இங்க சந்தேகப்படுறாங்க. சாரு, அதெல்லாம் முடியாது சாரு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம கிளம்பியே ஆகணும். டேய்,
ஒழுங்கா நான் சொல்றத கேளுடா. சருமதி, ஏங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்க சருமதி? இல்லங்க, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அங்க கூட்டத்துல நிக்க முடியல, அதான் காத்து வாங்கலான்னு வந்தேன். டேப்லெட் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, காத்து வாங்கினா சரியா போயிடும். நீ காலையில வீட்டுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடல? அதான் இதா.